நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா டெண்டரான மட்டன் பெப்பர் ஃப்ரை பார்க்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நல்லா மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு மட்டன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடி கிட்டத்தட்ட 5-6 விசில் விடுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பட்டை 2 லவங்கம் போட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்து நல்லா நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்துருச்சு. வெந்த மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு காரத்துக்கு சில்லி பவுடர், அரைச்சி வச்ச அந்த பொடி எல்லாம் போட்டு நல்லா அந்த மட்டனை பரட்டி விட்டு அந்த மட்டன் அப்படியே சுருண்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக பச்சை வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்குங்க. இது வந்து பரோட்டா சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்ட்டாகவும் மட்டன் வெந்துடும். நீங்கள் குக்கரில் போட்டு வச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.